ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் விக்னேஷ் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ஃபோர் இந்த எக்ஸாமுக்கான அறிவிப்பு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்டர்வோ வந்து கொடுத்துட்றேன் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக படித்ததும் ஆகணும் நம்ம பிளானில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜோகிரபி பாலிட்டி நம்ம வந்து கொடுத்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் பிளான் நம்ம வந்து கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம மாலைக்கு என்ன பண்ணுறான்னா கரண்ட் அஃபேர்ஸை ஒரு பொருட்டவே மதிக்கிறது கிடையாது அது காரணம் சோர்ஸ் வந்து ப்ராப்பராக கிடையாது இப்போ ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா சமைச்சர் புக் இருக்குது ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு புக் வந்து கிடையாதுன்னு அப்படியே வந்து போய்ட்டாக விட்டுறாங்க மக்களே காம்படிஷன் ஹெவியாக இருக்குது எல்லாம் புரிச்சிக்கோங்க ஒரு ஒரு கொஸ்டினும் உங்கள் வேலையை வந்துப்பா பாதிக்கும் இப்போ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டீங்க படிச்சாலும் புரியாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டேலி பண்ணுறோம் அப்படின்னா மார்க் அதிகமாக எடுக்க முடியும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணுறாதீங்க முக்கியமான ஒரு பார்ட் ஸோ எப்படி படிக்கலாம் நான் வந்து சொல்கிறேன் அந்த மாதிரி மட்டும் படித்தா போதுமானதாக இருக்கும் சரியா ஸோ வீடியோக்குள்ள போவோம் அண்ட் டிசம்பர் டுவெண்ட்டி டூ இங்கிலீஷ் மீடியம் ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் அண்ட் தமிழ் மீடியம் டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கு லிங்க் டிஸ்கிரிப் கொடுத்துருக்கேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க சரி பார்த்துலாம் கரண்ட் அஃபேர்ஸ் பிளான் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம வந்து பார்க்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ்ல அப்படி இருக்காங்கன்னா எஸ் கண்டிப்பாக வந்து இருக்கு ஓகேவா அண்ட் நியூஸ் பேப்பர் படிக்கணுங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து படிங்க பேப்பர் படிக்காம இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும் ஏன்னா அளவுக்கு காம்படிஷன் இருக்குது நம்ம வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகஃபி மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படி போது எதனா ஒரு கொஸ்டினே அடி வாங்கிருவீங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்கிப் பண்ணுறதுங்க ரொம்ப சிம்பிளாக தான் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம் ஓகேவா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சப்ஜெக்ட் பேஸை எப்படி படிக்கலாம் அதை பற்றி பார்ப்போம் சோர்ஸும் சொல்லியிருக்கேன் வெயிட் பண்ணுங்கள் ரைட்டா ஓகே ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மாசம் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்போ டிஎன்பிசி குரூப் டூ பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் இருந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா டூ இயர்ஸ் கரண்ட் ஆஃபேஸ்லாம் கேட்டிருந்தாங்க பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜான் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து கரண்ட் ஆஃபீஸாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து போய்னாக்கா டிசம்பரில் வந்து இருக்கும் இந்த கரண்ட் ஆஃபீஸ் என்ன பண்ணலாம் நான் சோர்ஸ் கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி டாபிக் ஐஸ்ட் நம்ம வந்து போய்னாக்கா பிரித்து அனலைஸ் பண்ணிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் அமைப்பு பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா வருஷமும் கண்டிப்பாக பதினஞ்சுக்கு மேலே கொஷின்ஸ் கேட்குறாங்க இந்த பதினஞ்சு கொஷினில் ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி தான் கேட்பாங்க அது எப்படி லிங்க் பண்ணுவாங்க சரி வாங்க பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே தேவையான விஷயங்கள் கிடையாதுங்க இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணிவிட்டு இதுக்கு பேஸ் பண்ணி பேப்பரை வந்து போனாக்கா படிங்க நான் பேப்பருக்கும் ஒரு சாம்பிள் வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஓகே ஃபஸ்ட்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் நியமனங்கள் நம்ம வந்து போய்னாக்கா பார்க்கணும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கவர்னர் எலெக்ஷன் கமிஷன் அப்புட்ற மாதிரி அப்பாயின்ட் பண்ணுவாங்க இல்லையா இப்போ தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது கவர்னர் பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி ரைஸ் ஆகும் அப்படின்னா கவர்னர் அவர் வந்து என்ன வந்தியாக இருக்குது அவருக்கு என்ன பவர் வந்து இப்படினா இருக்குது யார் வந்து இப்போ நாங்கள் அப்பாயின்ட் பண்ணாங்க யார் யாரால அப்பாயின் பண்ணப்படுறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கவர்னருக்கு என்ன ரோல் வந்து இப்படினாக்கா பார்க்கப்படுது இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து வேலையை வந்து படிக்கிட்டு இருக்காங்க ஸோ கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் வர மாதிரி போய்கிட்டு இருக்கு சம்டைம்ஸில் ஸோ அப்படி வர பார்த்திங்கன்னா கவர்னருக்கு எது வரைக்கும் லிமிட் இருக்குது அதை நீங்கள் வந்து படிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ காந்தி கேஸ் வந்து இப்போ என்னாக போய்கிட்டு அந்த டெத் கேஸ் வந்து போய்கிட்டிருக்கு இல்லையா அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஆளுநர் வந்து அதிகமான பவர் இருக்குது அப்புறம் மாதிரி அடிக்கடி நியூஸ் நீங்கள் வந்து இப்போ என்னாக பார்த்துருக்கலாம் ஸோ அப்போது அதில் கவர்னருக்கு என்ன பவர் இருக்குது அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் இதை பேஸ் பண்ணி தான் கரண்ட் அஃபேர்ஸை பாலிட்டியில் லிங்க் பண்ணுவாங்க ஸோ மறக்காமல் படித்து வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நேம் கூட கேட்பாங்க சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஸ்டேட்டுக்கும் ஒன்றா பார்த்திங்க அப்படின்னா கவர்னர் அப்பாயின் பண்ணுவாங்க அஞ்சு ஸ்டேட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் மட்டும் பின்னாக்காக வைப்பாங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது அந்த நேம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் மகப்பண்ணி தான் ஆகணும் ஓகேவா இதெல்லாம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் முடியாமல் கண்டிப்பாக கிடையாது சரியா ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கான கேஸ் நீங்கள் வந்து பார்க்கணுங்க கடைசியில் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் என்ன வந்திருக்கும் பார்த்திங்களா அதை நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இப்படினாக்கா சொத்து உரிமை இருக்குது அப்புறம் மழை ரீசன் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் நைனில் பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகும் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணி ஆகணும் ஜட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் அந்த வந்து பாஸ் பண்ணுறாங்க அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா எந்த வருஷம் கொடுக்குறாங்க என்ன சொல்லியிருக்காங்க அதோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் பெண்களுக்கு வந்து சொத்து சொத்துரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ரைட்டாக நெக்ஸ்ட் அசம்பிளி இஷ்யூ பார்லிமெண்ட் இஷ்யூஸ் ஸோ பாராளுமன்றம் மற்றும் சட்டசபையில் நடக்கிற விஷயங்கள் நியூஸில் விஷயம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கேள்வி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிக்கு வந்து கொடுக்கவே இல்லை ஆளுங்கட்சி மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க கேள்வி நேரம் கொஷின் அவர் அப்புறமா சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் வருது பார்த்தீங்களா ஜீரோ அவர் கொஷன் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும்போது பார்த்து எழுதி வச்சுக்கணும் நான் இதெல்லாம் வந்து பாலிட்டி புக்லேயே படிச்சுருவனே ஈஸியாக இருக்கும் அப்புறம் மாதிரி யோசிக்கலாம் பட் என்ன விஷயம் அப்படின்னா பாலிட்டி புக்கில் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் ரைஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சரியா ஓகே நெக்ஸ்ட்டு எலெக்ஷன்ஸ் தேர்தல் இது பார்த்தீங்கன்னா வேர் ஹூ கேசஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டேட்ஸ் எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறாங்க அப்புறம் மாதிரி பார்க்கணும் யார் கண்டெக்ட் பண்ணுறாங்க இப்போ எலெக்ஷன் கமிஷனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் த்ரீ டூ ஃபோர் தேர்தல் ஆணையம் இருக்குது ஸோ அந்த ஆர்டிகல் நம்ம வந்து அப்படின்னாக்கா பார்க்கணும் கேஸ் என்ன போய்கிட்டு இருக்கா அந்த மாதிரி வந்துனாக்கா பார்த்துருக்கணும் சரியா அடுத்து பார்த்தீங்கன்னா அமெண்டமெண்ட்ஸ் திருத்தம் இப்போ ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க ஓபிசி கொண்டு வந்தாங்க ஒரு புது புது பில்லு கொண்டு வராங்க அப்படின்னா அந்த அமெண்ட் எங்களே பார்த்துருக்கோம் ரொம்ப ஃபேமஸானது பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் பில் இல்லையா வேறால் மஸ்தா கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா அந்த பில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிப்பீல் பண்ணிவிட்டாங்க பின் வாங்கிட்டாங்க அப்போது அந்த பில்லை வந்து எப்படி கொண்டு வர முடியும் யாரால் கொண்டு வர முடியும் பிரெசிடண்ட்டுக்கு என்ன பவர் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் ஓகேவா இதான் பார்த்திங்க அப்படின்னா பாலிட்டியில் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயங்கள் அதிகமாக எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வந்து இப்படி அதிகமாக கேட்டிருக்காங்க ஒரு நியூ எலக்ஷன் கமிஷன் வராது அப்படின்னா உங்கள் பேக்ரவுண்ட் கண்டிப்பாக வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்கனா ஆர்டிகல்ஸ் வந்து கேட்பாங்க இப்போ கவர்னர் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற மாதிரி ஆர்டிகல்ஸ் வந்து கேட்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் நம்ம டெலகிராமும் இன்ஸ்டாகிராமுன்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க கரண்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி முக்கியமான ஃபேக்ட்ஸ் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எக்ஸாமுக்கு வந்து ரிவைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா டெலிகிராமில் போயிட்டு வின் அண்ட் ஷைன் ஐஏஎஸ் அப்புறமா சர்ச் பண்ணுங்கள் வந்து வரும் நீங்கள் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ பாலிட்டி வந்து ஓவரா அடுத்து பார்ப்போம் ஜியோகிரபிக் ஜியோகிரபியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு வந்து மான்சூன் பருவக்காற்று இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று இது வந்து இப்போ நகா வரும் இல்லையா டென்த்து பூக்கில் நீங்கள் வந்து இப்போ நகராக படிச்சிருப்பீங்க மான்சன் அப்படின்னா என்ன பண்ணுற மாதிரி எக்ஸாம்பில் எப்படி வந்து கேட்கலாம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா எந்த வருஷம் அதிகம் மழை வந்துருக்கு அப்புறம் மாதிரி கேட்கலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறமா அதிகமாக மட்டும் சென்னையில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாக நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருக்கணும் ஸோ என்ன அப்போ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டேட்ஸ் வந்து இப்போ நகை பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா வந்து இப்படி இருக்குது அப்படின்னா சவுத் ஈஸ்ட் மான்சன் இந்த வட தென்மேற்கு பருவ காற்று பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்து அடிக்குது அப்புறமா நீங்கள் வந்து நான் பார்த்துருக்கணும் ஓகேவா இது முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு இந்த மான்சூனாப்பு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதா இப்போ ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா ஜபாத் புயல் போய்னாக்க ஃபார்ம் ஆயிடுது அந்த புயலுக்கு பார்த்தீங்கன்னா யார் வந்து நேம் வைக்கிறாங்க அந்த புயலோட மீனிங் என்ன என்னாக இருக்குது அந்த மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருக்குறோம் சரியா அடுத்தது எர்தொய் வல்கனோ லேண்ட்ஸ்லைட் சுனாமி பூகம்பம் எரிமலை நிலச்சரிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்தோனேஷனில் பார்த்தீங்கன்னா மகமேரு அப்படின்ற மாதிரி ஒரு எரிமலையில் பார்த்தீங்க அப்படின்னா வெடிச்சது இல்லையா அப்போ லொக்கேஷன் நீங்கள் வந்து இப்போ என்ன பார்த்து வச்சுக்கோங்க வேர்ல்டு நியூஸ் தெரியணுமா அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு கொஸ்டின் ட்ரிஸ்ட் ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும் ரைட்டா லொக்கேஷன் ஆஃப் ஹெச் டூர் இப்போ நம்ம தலைவர்கள் எங்கன்னா போகிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வைக்கணும் எக்ஸாம்பிள் நம்ம பிஎம் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா போயிருக்காரு அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்புறமா நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேவா லீஸ்னா அமெரிக்கா போனால் பார்த்தீங்க அப்படின்னா சில சைன் பண்ணியிருப்பாங்க அது என்ன வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் நெக்ஸ்ட்டு பீச்சஸ் லேக்ஸ் ரிவர்ஸ் ஃபால்ஸ் இப்போ இந்த ரிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வெள்ளம் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த லேக் பார்த்திங்க அப்படி ஏரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர் வந்து இப்போனாக்கா மாறி இருக்கு இந்த மாதிரி இப்போனாக்கா சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸில் வருது அப்படின்னா அதை நீங்கள் வந்து இப்போனாக்கா மார்க் பண்ணி வச்சுக்கணும் கிராப்ஸ் பயிர்கள் இதில் பார்த்தீங்கன்னா ராபி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ராபி பயிர்கள் அப்புறம் கார்யூ கிராப்ஸ் அப்புறமா சொல்லுவாங்க நீங்கள் டென்த்து வால்யூமன் புக்கில் ஃபுல்லாக வந்து படிச்சிருப்பீங்க அதை கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும் அப்போ தான் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாய் ஹிஸ்ட்ரி ஜியாக பாலிட்டி மட்டும் நம்மளுக்கு மார்க்கை பூஸ்டப் பண்ணாது ஒரு ஒரு மார்க்கும் இங்கே வந்துட்டாங்க ரோல் ப்ளே பண்ணணும் நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வீடியோ வந்து பின்னாடி கொடுப்பேன் பட் வெயிட் பண்ணுங்கள் நீங்களே படிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு சரியா ஓகே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம்ஸ் அதிகமாக கேட்பாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா பிரதான் மந்திரி கிசான் ஸ்கீம் அந்த மாதிரி வந்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸ்கீம்ஸ் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னும் போது அந்த ஸ்கீம் வந்து என்ன வந்துக்கா சொல்ல அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிசான் ஸ்கீம் இருக்குது அப்படின்னா விவசாயிகளாக கொண்டு வந்திருப்பாங்க என்ன எய்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அல்டிமேட் எய்ம் என்ன போர் ஃபை ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் ஆகணும் அப்புறமா கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்கணும் டார்கெட்டு இப்போ ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா பத்து வருஷம் முடிக்க போகிறோம் அப்புறமா சொல்லலாம் பெருசுன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து தமிழ்நாடு குடிசை இல்லா மாநில மாற்றப்புறம் அப்படின்ற மாதிரி நம்ம சிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து இப்படினாக்கா வருது ஸோ ஸ்கீம் வரும்போது எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க அதில் முக்கிய காரணம் என்ன வந்து இருக்குது டார்கெட் என்ன வந்து கொடுத்துருக்காங்க எந்த அமைச்சகம் கீழே வந்து வருது இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்லேயே ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறது ஸ்கீம்ஸ் தான் ஒரு பத்து கொஸ்டின் கேட்டால் ஒரு மூணு கொஷின் கண்டிப்பாக ஸ்கீம்ஸ் வந்து கேட்டுருவாங்க சரியா அடுத்தது ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆர்பிஐ காமர்ஸ் மினிஸ்டர் நிதி ஆயோக் ஸோ நிதியமைச்சர் ரிசர்வ் வங்கி இவங்களாம் இருக்காங்க இல்லையா ஸோ இவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ நீத்தி ஆய்வு பார்த்தீங்க ரிப்போர்ட் என்ன ரிலீஸ் பண்ணலாம் இப்போ சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் ஆயில அப்புறம் மாதிரி சம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை யார் கொடுத்துருக்கா நீத்தி ஆயோக் என்ன சம்மந்திருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஜிடிபி லெவல் இது ரொம்ப இம்பார்ட்டுங்க டிஎன்பிசி அடிக்கடி கேட்டுருக்க ஒரு கேள்வி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ ஜிடிபி இருந்திருக்கு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் மாறும்போது ஜிடிபி எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ வந்து இருக்குது அந்த மாதிரி வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ பட்ஜெட் வீடியோ வந்து வரும் பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம தெளிவாக நான் வந்து பண்ணக்கா பார்க்கலாம் இப்போ வந்து பண்ணாக்கா நோட் பண்ணி மாதிரி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் டபிள்யூடு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு ஹங்கர் இன்டெக்ஸ் பட்னியால் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அப்புறம் மாதிரி கொடுப்பாங்க ஹெல்த் இண்டெக்ஸ் அப்புறம் மாதிரி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ மோஸ்ட்டாக இவங்களை வந்து பார்த்துக்கோங்க வேர்ல்ட் பேங்க் ஐஎம்எஃப் டபிள்யூடிஓ ஜி செவன் ஜி டுவெண்ட்டி சார்க்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துருக்கணும் சரியா சயின்ஸ் அண்ட் டெக் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் சேட்டலைட்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்தில் இந்தியா எத்தனை சேட்டலில் அமைச்சிருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு நீங்கள் குரூப் ஒன் எக்ஸாமில் அப்படியே கேட்டிருந்தாங்க எத்தனை சேட்டலி அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஓகேவா இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எதுக்காக இந்த சேலியில் அனுப்புகிறாங்க என்ன வந்து எய்ம் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தரையிலேருந்து வானுக்கு வந்து இப்போ நகராக பறக்கும் வானிலருந்து சீக்கு வந்து பறக்கும் அப்படின்ற மாதிரி சம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் ஸோ சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் மிசைல் அப்புறம் மாதிரி இருக்கும் டு ஏர் மிசைல் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை பார்த்தீங்கன்னா யார் ரிலீஸ் பண்ணுறாங்க நாசா இஸ்ரோ ஜாக்ஸா ரோஸ் காஸ்மஸ் அப்படின்ற மாதிரி யார் வந்து கொடுக்குறாங்க இது ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ நாசா பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவோட விண்வெளி ஆராய்ச்சி மையம் இஸ்ரோ நம்மளது ஜாக்ஸா ஜப்பானோடது ரோஸ் காஸ்மோஸ் ஓடுது யூரோப்பியன் யூனியன் ஸோ தான் அதிகமாக லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ ஃபுல்லாக இதை பார்த்துக்குவாங்க சரியா அடுத்தது ரோபோட்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து பின்னாக்கா ஃபேஸ் மூலிமா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்புறமா சொல்லியிருந்தாங்க ஸோ இது யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா தான் யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ அந்த நியூஸ் நீங்கள் வந்து பின்னாக்கா கவர் பண்ணிக்கணும் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க எவ்வளோ கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராவல் ஆகும் என்ன வந்து வெயிட் என்ன வந்து பர்போஸ் இப்போ பிரம்மோஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மோஸ் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி கிலோமீட்டர் பண்ணிணாக்கா போகும் ரொம்ப வந்து ஸ்பீடாக வந்து போகும் ரஷ்யாவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கும் அப்படின்னா மாதிரி அந்த மாதிரி ஃபேக்ஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்துக்கணும் நான் பேப்பர் எடுத்துட்டு ஒரு சாம்பிள் வந்து கொடுக்குறேன் அதை உங்களுக்கு வந்து பின்னாக்காக புரியும் சரியா ஸ்பீஷியஸ் ஒரு புதுசாக வந்து இப்போ ஒரு அனிமல் கண்டுபிடிக்கிறாங்க பிளான்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் இது பார்த்தீங்கன்னா கரண்டா பேஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் வரப்போகிற எல்லா எக்ஸாம்களும் யூஸ் ஆக போகுது குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் அப்படின்னு ஸோ மொத்தமாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் கோல்கள் ரொம்ப ரேரு ஜஸ்ட் வந்து என்ன பார்த்துக்கோங்க புதுசாக ஏன்னா கண்டுபிடிச்சால் ரைட்டா ஓகே இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் சர்வதேச அமைப்புகள் ஸோ சார்க் பிம்ஸ்டெக் ஜி டுவெண்ட்டி ஜி செவன் ஓஏசி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன வந்துருக்கு எக்ஸாம்பிள் சார்க்கில் இந்தியா மெம்பராக வந்திருப்பாங்க சில வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா மெம்பராக இருக்க மாட்டாங்க ஸோ இந்தியா யாரெல்லாம் வந்துருக்கிறாங்க ஹெட் குவாட்டர்ஸ் தலைநகரம் எங்கே வந்து இப்போ இருக்குது இப்போ சார் பார்த்தீங்க அப்படின்னா காத்மண்ட் அங்கே வந்து இருக்கு இல்லையா அது எங்கே இருக்குது அப்புறமா நீங்கள் வந்து பார்க்கணும் ஜிடிபி ரேட்டு டார்கெட் என்ன வந்து இப்போனாக்கா பண்ணியிருக்காங்க தீம் எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் எயிட்ஸ் டே அப்புறமா ஸோ எயிட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற டே அப்புறமா சொல்லியிருப்பாங்க இப்போ அதுக்கு என்ன வந்து இப்படினாக்க தீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன டார்கெட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்துக்குள்ளே நாங்கள் வந்து மொத்தமாக வந்து எயிட்ஸ் வந்து ஒழிக்க போகிறோம் அப்புறமா சொல்லியிருக்கலாம் இந்த டார்கெட் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் க்ளியர் ஓகே நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் ரிலீஸ் ஆகிற புக்ஸை நீங்கள் வந்து பார்க்கணுங்க ஓகேவா அந்த புக்ஸ் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஆத்தர் ரிலீஸ் பண்ணுறாங்க எந்த ஸ்டேட்டில் வந்து கொண்டு வராங்க என்ன எய்ம் அப்புறம் மாதிரி பார்க்கணும் இன்டர்நேஷனல் புக்ஸை பொறுத்த வரைக்கும் தீம்ஸ் அப்புறம் மாதிரி கொடுப்பாங்க அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டெத் ஆஃப் பெர்னாலிட்டி ஓகேவா ஒரு முக்கிய பிரபலங்கள் போவாங்க பாத்தீங்களா அவ்வளோ வாழ்க்கை வர ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ என்னாக பார்த்துருக்கணும் ரைட்டா ஓகே இப்போ இதுனா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போயிருப்பாங்க ஹெலிகாப்டர் கேஷில் ஸோ அதை பேஸ்ட் கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் அந்த ஹெலிகாப்டர் பற்றி கேட்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க அவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸு பத்மபூஷன் பத்ம விபூஷன் பத்மஸ்ரீ கேல் ரத்னா திரோணாச்சாரியா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இப்போ திரோணாச்சாரியா பொறுத்த வரைக்கும் கோச்சிங் வந்து பின்னாக்கா கொடுப்பாங்க ஓகேவா அப்போது ஒரு ஒரு அவார்டும் யார் வந்து கொடுக்குறாங்க எதுக்காக கொடுக்கா அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ரீசெண்டாக ராஜீவ்காந்தி அவார்டை பார்த்திங்க அப்படின்னா தயாள் சந்த் கேள்வரத்துனா அப்புறம் மாதிரி அவார்டு பேரை வந்து மாற்றிருப்பாங்க அப்போது இந்த அவார்ட் எதுக்காக கொடுக்குறாங்க ஏன் பேரை மாற்றினாங்க அப்புறம் மாதிரி கேட்பாங்க சரியா ஓகே ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டைரி ஈவெண்ட்ஸ் தாங்க எக்ஸாம்பிள் டிசம்பர் லெவன் பார்த்திங்க அப்படின்னா பாரதியோட பிறந்த நாள் சரியா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பாரதியை பற்றி பேப்பரில் ஒரு கட்டுரை பையன் கொடுப்பாங்க அது ஃபுல்லாக படிச்சுட்டு நீ நோட் பண்ணி வச்சிக்கணும் இது கரண்ட் ஆஃபீஸ் எங்கே வருது அப்படின்னா யூனிட் நம்பர் நைனில் பார்த்திங்க அப்படின்னா கவர் ஆகும் குரூப் ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஹிஸ்ட்ரி வந்து பார்க்கிறாங்க கவர் ஆயிருக்கும் சரியா ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து படிக்கிறது சோர்ஸ் நம்ம வந்து பார்ப்போமே ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கணும் பேப்பரை ஸ்கிப் பண்ணவே கூடாது ஒரு நல்ல ஹேபிட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தினமணி ஆப்புங்க ஸோ பேப்பர் முடிஞ்சால் படிங்க இல்லை அப்படின்னா ஆப் வந்துருக்கு அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் தினமணி பெஸ்ட்டு அது இல்லை அப்படின்னா தமிழ் ஹிந்து ஓகேவா மோஸ்ட்டாக கவராக இருக்கும் படிச்சுக்கோங்க நான் வீடியோ வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இல்லை அப்படின்னா நம்ம தெலங்காமில் வந்து பண்ணிட்டாங்க பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து ஃபோக்கஸாக கொடுக்குறேன் அதை மட்டும் வந்து படிங்க அண்ட் நம்மளோட விண்ணான்ஷியல் யூபிஎஸ்சி சேனலுக்கு பார்த்தீங்களா அந்த சேனலையும் டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் நான் கரண்ட் ஆஃபீஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் பேப்பர்லேருந்து பட் தமிழில் நான் வந்து எடுத்து கொடுப்பேன் அது கூட எக்ஸாம் ஏன்னா ஃபேக்ஸாக வந்து வரும் டெலகாமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேக்ட் மட்டும் படிங்க அப்புறம் மாதிரி கொடுப்பேன் அதை மட்டும் கவர்மெண்ட்டாக போதுமானதாக இருக்கும் அந்த இங்கிலீஷ் பேப்பரில் சரியா ஆப் வரைக்கும் ஜிகே ரூ ஆப் நீங்கள் வந்து இப்போ பார்க்கலாம் அண்ட் எனக்கு வந்து மொத்தமாக வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஷங்கர் ஐஎஸ் அகாடமி இருக்காங்க இல்லையா அவங்களோட வெப்சைட்டில் தேர்வு பெட்டகம் அப்புறமாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த தேர்வு பேட்டங்களை பார்த்தீங்கன்னா டெய்லி கரெண்ட் வயசு அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சிக்கலாம் சப்போஸ் பேப்பர் படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் டெய்லி அதை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் சரியா டெய்லி குவிசாக அவங்களை கொடுத்துருப்பாங்க தமிழும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்குங்க ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து பின்னாக்க பார்த்துக்கோங்க நான் முடிஞ்சால் இந்த பிடிஎஃப் டெய்லி பிடிஎஃபை சாரிங்க டிஸ்டர்பன்ஸ் ஸோ அந்த பிடிஎஃப் நான் முடிஞ்சால் வந்து பின்னாங்க டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பின்னாக்க பார்த்துக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு மந்த்லி ஆர் ஜீரோ கரண்ட் ஆஃபேர்ஸ் அப்புறமாதிரி இருக்குங்க ஜீரோ கரண்ட் ஆஃபேர்ஸை முடிஞ்சால் படிச்சிருங்க இருபது பேஜ் மட்டும்தான் இருக்கும் நிறைய வந்து இப்போ கவர் கவராயிருக்கும் ஓகேவா ரைட் நெக்ஸ்ட்டு நம்ம குரூப்பாக டெலகிராம் வந்திருக்கும் அதை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும் ஸோ நம்ம டெலகிராமும் இன்ஸ்டாகிராமும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முக்கியமாக கரண்ட் ஆஃபேர்ஸ் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும்போது ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஓகேவா ஸோ கரண்ட் ஆஃபேஸ்க்கு இதாக சோர்ஸு தாண்டி எங்கே வந்து போக வேணாம் இதை தாண்டி யூடியூப்பில் சில பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதில் ஒரு ரெண்டு சேனல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் சரியா ஸோ நம்ம டெலகாமில் ஸ்டே அப்டேட்டட் டிஎன்பிசி அப்படின்னு ஒரு சேனல் வந்து இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன் ஸ்டே அப்டேட்டட் டிஎன்பிசி அப்படின்னு அந்த வெப்சைட் அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் பிடிஎஃப் வந்து பின்னாடி கொடுக்குறாங்க ஐ திங்க் குசு இருக்குன்னு நினைக்கிறேன் பிடிஎஃப் வந்து கொடுக்குறாங்க அதை செக் பண்ணி பாருங்கள் அதில் ஒரு ஆப் வந்து இருக்குங்க இது முக்கியமான ஒரு ஆப் நோட் பண்ணிக்கோங்க ஸ்டே அப்டேட்டட் டிஎன்பிசி ஒரு சேனல் வந்து இப்போ உண்டு ஓகேவா அந்த சேனலில் ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அது எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது ஃப்ரீ டெஸ்ட்டு தான் டார்கெட் பண்ணி இருக்காங்க முடிஞ்சால் அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேவா நான் பாதி பார்த்துருக்கேன் நல்லா இருந்தது ஸோ முடிஞ்சால் நீங்கள் வந்து இப்போ நாங்கள் பண்ணிக்கோங்க அது டெய்லி கரண்ட் ஆஃபீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரியா பைசாலாம் கிடையாது ஃப்ரீ பிடிஎஃப் தான் ஃப்ரீ டெஸ்ட் தான் வேணும்னா அட்டன் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்